உலகங்க ஃபைனலா வந்து இந்த இதுதான் பார்க்கணும். நீங்க பழமுதிர் சோலை வந்தீங்க அப்படின்னா சோலை வரைக்கும் வருதுங்க, அதுல நீங்க வந்துடுங்க. அங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ரகாய் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அழகரோட தங்க, அதுக்கு பேரு நூப்பரகங்க, ஃபைனலா வந்து இந்த இதுதான் பார்க்கணும். நீங்க பழமுதிர் சோலை வந்தீங்க அப்படின்னா சோலை வரைக்கும் வருதுங்க, அதுல நீங்க வந்துடுங்க. அங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகர் கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. இதுதாங்க அழகர் கோவில், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கோபுரம். ஸோ அழகர் கோவில் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதாங்க. நம்ம அழகர் கோவிலை அடுத்த ப்ளாகில் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகர் கோவில் மலைக்கு மேலே இருக்க பழமுதிர்சோலைக்கு பக்கத்தில் இருக்க ராக்காயம்மன் டெம்பிள். ஸோ வாங்க நம்ம ட்ராவல் பண்ணி போய் பார்க்கலாம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரையிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கும் அழகர் கோவில். அதாவது அழகர் கோவில் பக்கத்துல பழமுதிர் சோலை அப்படிங்கறது தெரியும், முருகனோட அறுபடை வீடுகள்ல ஒன்னான பழமுதிர் சோலை. ஸோ அதுக்கும் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா மலையில வந்துட்டு ராக்காயி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க மூப்பர கங்கை அப்படிங்கிற இடம் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம், நம்ம வ்ளாக்ல பார்க்க போற இடம். இதற்கு எப்படி வரணும்னு சொல்லிடுறேன். நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா அழகர் கோவில் வந்துருங்க, அங்கிருந்து கோவிலோட பஸ்ஸே வந்துட்டு பழமுதிர் சோலை வரைக்கும் வரும். ஸோ ஓன் வெஹிக்கல் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ராக்காயம்மன் டெம்பிளுக்கு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பழமுதிர் சோலை வந்துட்டு அங்கே இருந்து நடந்து தாங்க வரணும். ஸோ ரொம்பவே கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ராக்காயம்மன் டெம்பிள் போகலாம். இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கப்புறம் இந்த டெம்பிள் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் இருக்குது, இங்கே என்னெல்லாம் விசேஷம் அப்படிங்கிறதையும் இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வ்ளாகை மிஸ் பண்ணாமல் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ ராக்காயம்மன் டெம்பிள் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கடை வச்சுருப்பாங்க, இந்த அண்ணா அங்கே இருப்பாங்க. இங்கே எல்லா பொடியும் இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து ராக்காயம்மன் வந்து பார்க்க வரும்போது இங்கே உங்களுக்கு தேவையான பொடியெலாம் வாங்கிக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. என்னென்ன பவுடர் இருக்குன்றதும் தெரியும், அருகம்புல் இருக்குது, துளசி பவுடர் இருக்குது, வல்லாரை, ஆடுதோட இலை. ஆடுதோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு பிரச்சனைக்கு ரொம்பவே வந்து உகந்த ஒரு இது. அப்புறம் கண்டங்கத்திரி பொடி, அப்புறம் வந்து சிற்றத்தை, அது மாதிரி நிறைய இருக்குங்க. சொல்லிகிட்டே போகலாம், உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் இந்த பவுடர்ஸ்லாம் வந்து வெளியே கிடைக்காது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நல்லா வந்து எல்லா பவுடருமே வச்சுருக்காங்க. கருடக்கிழங்கு அப்படின்னு சொன்னாங்க, கருடக்கிழங்கு எதுக்கு நான் யூஸ் பண்ணுவாங்க, விஷக்கடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட எல்லா பொருள் இதுவுமே கிடைக்கும். ஸோ ரொம்ப நன்றிண்ணா. ஸோ நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் செருப்பெல்லாம் பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே இலவச காலனி இது இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து எத்தனை செருப்பு கொண்டு வரீங்களோ பத்திரமா அந்த செருப்புலாம் வச்சுட்டு போகலாம், ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கோவிலுக்குள்ளே போகும்போது முழு மனசோட சாமியை கும்பிட மாட்டோம், ஏன்னா நம்ம செருப்பு தொலைஞ்சிருமோ தொலைஞ்சிருமோன்றது இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, இலவச காலனி இதுன்னு இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சது என்னவோ அவங்கக்கிட்ட கொடுத்தா போதும், அவங்களோட செருப்பை பத்திரமா பார்த்துக்குவாங்க. Thank you.
ஸோ நம்ம இப்போ போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணி வந்து ஒரு 4:30 கிட்ட இருக்குங்க. நாங்கள் இப்போ தான் வந்துட்டு ராக்காயம்மன் பார்த்துட்டு அங்கே ஏதோ தீர்த்தம் இருக்குது, அதாவது மூப்பர கங்கைன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து விபூதி பட்டேல போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ தாங்க மேலே போகிறோம், ரொம்ப லேட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே வரேன். ஸோ டைமிங் எனக்கு தெரியல, ஸோ நான் அதனால் இப்போ தான் வந்துட்டுருக்கேன். நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா முப்பர கங்கையிலேருந்து தீர்த்தம் வாங்கிட்டு போக இங்கே வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த இதுவும் வாங்கிக்கலாம். எவ்வளோ தம்பி ரேட்டு? 20. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்னது வந்து 20, பெருசு 30. ஸோ ரொம்ப லாங்லேருந்து வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கிக்கலாம். படியேறி வந்ததுங்க, கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ இந்த தம்பி இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து சாமி கும்பிட மேலே போகலாம். மேலே பார்த்தீங்கன்னா கடைகளும் இருக்குது. ஸோ கீழே பார்த்தா அதே மாதிரி மூலிகை பொடி கடை வந்து மேலேயும் இருக்குதுங்க. மேலே சின்ன சின்னதாக இந்த மாதிரி கடைகளும் இருக்குது. ஸோ தீர்த்தம் வாங்கிறதுக்கு இங்கே கேனும் வச்சுருக்காங்க. உள்வீவு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மார்னிங் வந்து 7:00 ஈவினிங் வந்து 7:30 வரைக்கும் நடத்திறந்துருக்கோங்க. இந்த செக்யூரிட்டி இது பண்ணுறது வந்து 15 rupees கொடுத்து போகிறது சிறப்பு இதுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக போய் நம்ம வந்துட்டு தீர்த்தம் ஆடலாம். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த தீர்த்தம் ஆடிட்டு போங்க. 36,000 ஆண்டுகளாக வற்றாமல் வந்துட்டுருக்குங்க இந்த நதி. இது வந்துட்டு என்ன ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்க. அதாவது பெருமாளோட திருவடியில் வந்துட்டு அந்த சிலம்பில் வந்து அந்த நூப்புரம் அது வழியாக வந்து அந்த நதி அந்த புண்ணிய நீ அதாவது புண்ணிய நதியாக வந்து அந்த தீர்த்தம் வந்ததுனால இதை நூப்புர கங்கைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இதை சிலம்பாரணும் சொல்கிறாங்க. ஐப்பசி மாதம் வளர்ப்பிறையில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்பவே விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ வாங்க ஃபுல் டீட்டெயில் பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு முருகாஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஃபேமஸான அழகர் கோவிலில் தாங்க இருக்கும். அழகர் கோவில் அப்படின்னாலே அழகரும் பழமுதிச்சோலை முருகனும் தான் ஞாபகம் வரும். அதுக்கு மேலே ராக்காயி அம்மன் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. இங்கே நூப்பர கங்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த நூப்பர கங்கையோட உண்மையான தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா சிலம்பாறு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சிலம்பாரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. 36,000 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஒரு சுனையிலேருந்து நீர் வருது அப்படின்னா எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய புண்ணியம். நம்ம ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு இடத்துல தண்ணி வந்தாலே அதை சாமின்னு நினச்சி கும்பிடுறோம். ஸோ 36,000 ஆண்டுகளாக வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அடியிலேயே வந்து அந்த சுனை இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள். நிறைய பேருக்கு எனக்குமே இந்த டெம்பிளை பற்றி தெரியாது. முதல் முறையாக நான் இந்த டெம்பிளுக்கு வரேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொன்னாங்க. இவர் வந்து அழகரோட தங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வனதேவதை, ராக்காயி அம்மன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அழகர் கோவில் வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து மேலே வர்றதுக்கு வந்து பழமுதிர்ச்சோலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் பஸ், அதாவது வந்து கோவில் அறநிலையத்துறையிலேருந்தே பஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. பழமுதிர்ச்சோலையிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. அப்படி பேசிட்டு நடந்துவாங்க. வரும்போது தின்பண்டங்கள் எதுவும் கையில் கொண்டு வராதிங்க, ஏன்னா குரங்கு கூட்டம் அதிகமாக இருக்கு. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓன் வெஹிக்கல்ல வரீங்க அப்படின்னா நீங்க டைரக்டாவே என்ன பண்ணலாம்னா ராக்காயி அம்மன் டெம்பிள் என்ட்ரன்ஸ்க்கே வந்துடலாம். கீழே வந்தோன்னா காலனி இலவசமாக போடுறதுக்கான ஒரு இடம் இருக்கு. நீங்க எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்குவாங்க. ஸோ காலனியை பத்திரமா அங்கே வச்சுட்டு உங்களோட கையில் கொண்டு வர திங்ஸும் பத்திரமா வச்சுட்டு நீங்க மேலே வரலாம். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கு, கண்டிப்பாக வரலாம். பெரியவங்களும் கூட்டிட்டு வந்துடலாம், ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. குரங்குகள் தான் அதிகமாக இருக்கு, அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா கோவிலுக்குள்ள குரங்குகள் வர வழியே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக கிரில்ஸ் அதாவது கேட்லாம் போட்டு ரொம்பவே சேஃபாக இருக்கு. உள்ளே வந்தீங்க அப்படின்னா நூப்பர கங்கை போகிறதுக்கு ₹15 டிக்கெட்டும் இருக்கு, இலவசமாக போகிறதுக்கான இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த அருவியில் வர அந்த நீரை எடுத்துட்டு போகிற புண்ணிய தீர்த்தத்தை எடுத்துட்டு போகிறதுக்காக பிளாஸ்டிக் அதாவது நிறைய வந்து கேன்ஸும் இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வேணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம், இல்லைனா வீட்டிலேருந்து கொண்டு வரலாம். ஏன்னா வீட்டிலேருந்து வர முடியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக வந்து நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த சுனையிலேருந்து நேராக வர தண்ணி பார்த்திங்கன்னா இலவசமாக வர இடத்துல இருக்குது. நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வரல, அதனால் நான் தலையில் தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே குளிக்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. பெண்கள் உடை மாற்றக்கூடிய இடமும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா ஃபுல் பேக்கப்போடு வந்துருங்க, ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வந்துருங்க. இங்கே நூப்பர கங்கையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்னு சொன்னாங்க. தொழில் தொடங்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு உடலில் பிரச்சனை, உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த அம்மனை வழிபட்டால் உடனே சௌகரியம் ஆயிரும், அப்புறம் வந்து தொழில் வந்து நல்லா மேம்படும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கையாக இருக்கு. ஸோ நீங்கள் அழகர் கோவில் வந்தீங்க இல்லை மதுரைக்கு டூரிஸ்டாக வந்தீங்க அப்படின்னா நூப்பர கங்கையும் ராக்காயி அம்மன் டெம்பிளும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற புது தகவல்கள்லாம் உங்களுக்கு தவறாமல் வரும். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க இந்த மாதிரி கல்லை அடுக்கி வைப்பாங்கங்க. ஸோ அடுத்த வருஷம் வரதுக்குள்ளே வீடு கட்டிடுவோம் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. ஸோ நம்பிக்கையில் தாங்க வாழ்க்கையே போயிட்டுருக்கு.